ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய விடுதிகள்லேருந்து இப்போ வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான ரெக்குயர்மெண்ட்னே சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும், எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுமையான தகவல் வந்து தெரிய வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக அறிவிக்கிறாங்களா இல்லை 38 மாவட்டத்தில் இருக்கிறீங்களா விண்ணப்பிக்கலாமா, எப்படி விண்ணப்பிக்கணும் என்னென்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மின்சாரத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக தரேன். செகண்ட் லிங்காக பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும், நீங்கள் தாராளமாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் வீடு லிங்காக பார்த்தீங்கன்னா அது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் வந்து சூப்பரான அப்டேட் எல்லாம் ஒன் பை ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் எலிஜிபிள் கேட்டகரிக்குள்ள வந்தீங்க அப்படின்னா அந்த ஜாப்ஸுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி வந்துருந்தீங்க அப்படின்னா கீழே சிவப்பு கலர் பட்டனாக இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரலாக தமிழ்நாட்டில் அறியக்கூடிய வேலைவாய்ப்புகள் அனைத்தும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. அரசு விடுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளர் உட்படனும் பல விதமான வேலைவாய்ப்பு அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் நேம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில நாட்களில் கன்ஃபார்ம் ஆனோட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து அப்டேட் செஞ்சிருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துப்புரவு பணியாளர் தூய்மை பணியாளர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அறிவிச்சிட்டாங்க. இது எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளான A4 ஷீட் போஸ்ட் ஸ்கோர் வாங்கி ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு தெளிவாக விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சூப்பராக ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா தனியாக பாக்ஸ் பாக்ஸ் போட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, நேஷனாலிட்டி என்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குள்ளான அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்கில் நான் அப்டேட் பண்ணுறேன். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கில் நான் உங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8th, 10th, 12th டிகிரி டிப்ளமோ பிஇ முடிச்சிங்க, தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 முதல் 32 வரை உள்ளவர்கள் தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு 10,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆல் கேண்டிடேட்டுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் டேட் பார்த்துக்கோங்க, 30/5/2022 இந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் லிங்க்கே, டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுக்கு லிங்க் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக கொடுத்துருக்கோம். நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அட்வான்ஸான அப்டேட் வேணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அவைலபிளாக இருக்குது. தாராளமாக அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒன் பை ஒன்னே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஏதாச்சும் விண்ணப்பிக்கிறத டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சில மணித்துளிகளில் அப்டேட் செய்யப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.